வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, பார்ட் டூ ஆன் த ஸ்பான்சர்ஷிப் சேஞ்ச் இன் கத்தார், அதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் இன் கத்தாரில் பார்ட் டூ. இந்த பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் பார்ட் ஒன்ல என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் வி கேன் சேஞ்ச் இட் டு அனதர் கம்பெனி அண்ட் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் விசா டு அனதர் ஸ்பான்சர்ஷிப். இது வந்து ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன்ல கொடுத்தாச்சு. பட் இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல வரும்னா, what are the documents we have to submit and what are the documents you need to get it from your current company and what are the procedure for changing the sponsorship. What are the documents அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட கரண்ட் கம்பெனிலேருந்து நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் வந்து என்ஓசி. என்ஓசி மீன்ஸ் இட் இஸ் அ நோட் ஆஃப் கிளியரன்ஸ், அதாவது அந்த உங்களோட கரண்ட் கம்பெனி வந்து வி ஆர் நாட் ஹேவிங் எனி அப்ஜெக்ஷன்ஸ் ஃபார் ஃபைண்டிங் எ நியூ எம்ப்ளாயர், இந்த எம்ப்ளாயிக்கு வந்து வி டோன்ட் ஹவ் எனி அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறது தான் வந்து என்ஓசி. அந்த என்ஓசி இருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, கம்பெனி ஸ்பான்சர்ஸ் ஐடி கார்டு ஃபார் யுவர் கரண்ட் கம்பெனி அண்ட் தென் நியூ எம்ப்ளாயர், ரெண்டு பேரோட காப்பி ஆஃப் ஸ்பான்சர்ஸ் ஐடி கார்டு வேணும். அப்புறம் கம்ப்யூட்டர் கார்டு ஆஃப் த ஸ்பான்சர்ஷிப்ஸ் நியூ எம்ப்ளாயரோடது வேணும். ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் யுவர் கரண்ட் கம்பெனி வில் ஃபில்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ், உங்களோட கரண்ட் கம்பெனி டீட்டெயில்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நியூ ஆஃபர் லெட்டர் கிடைச்ச பிறகு உங்களோட பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க கம்பெனியில் யூ ஹவ் டு ப்ரொடியூஸ் யுவர் நியூ ஆஃபர் லெட்டர் ஸோ தட் தே வில் ஃபில் த நியூ எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் வித் த ஃபார்ம். அந்த ஃபார்மில் வந்து தே வில் ஃபில் எவ்ரி டீட்டெயில்ஸ், நியூ எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸு ப்ளஸ் உங்களோட கரண்ட் கம்பெனி டீட்டெயில்ஸு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்க வந்து சீல் வித் சிக்னேச்சர் வந்து பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் வந்து யூ ஹவ் டு ப்ரொடியூஸ் இட் டு நியூ எம்ப்ளாயர். ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆர்பி வேணும், பாஸ்போர்ட் வேணும், ப்ளஸ் காப்பி ஆஃப் யுவர் ஸ்பான்சர்ஸ் ஐடி, அதாவது நியூ எம்ப்ளாயரும் வேணும், கரண்ட் கம்பெனியோட ஸ்பான்சர்ஸ் ஐடி கார்டு வேணும், கம்ப்யூட்டர் கார்டு ஆஃப் யுவர் ஸ்பான்சர்ஷிப்ஸ் நியூ எம்ப்ளாயரோடது வேணும், ப்ளஸ் வந்து என்ஓசி. அதுக்கப்புறம் யூ ஹவ் டு கெட் த பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வந்து நம்ம இங்கே வந்து எம்பசி, நம்மளோட இந்தியன் எம்பசி வந்து யூ கேன் கோ அண்ட் அப்ரோச் அண்ட் யூ கேன் கெட் த பிசிசி. பிசிசி வேணும், ப்ளஸ் வந்து இந்த ஃபார்ம் வேணும். எந்த ஃபார்ம்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம் வந்து வேணும். ப்ளஸ் வந்து இப்போது நீங்கள் நியூ எம்ப்ளாயரோட வேலிட் முனிசிபல் லைசன்ஸ் வந்து கேட்பாங்க. இவ்வளோதான், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூ ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் யுவர் கரண்ட் கம்பெனி அண்ட் தென் யூ கேன் கோ அண்ட் சப்மிட் டு யுவர் நியூ எம்ப்ளாயர். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா, வித்தின் 10 days தே வில் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஸ்பான்சர்ஷிப் நேம் இன் யுவர் விசா அந்த. ஜஸ்ட் உங்களோட ஆர்பியில் உங்கள் ஸ்பான்சர் நேம் மட்டும் இட் வில் சேஞ்ச். இதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து யூ ஹவ் டு சப்மிட். ஸோ ஒன்ஸ் யூ ஜாயின்ட் இன் எ நியூ கம்பெனி, யூ ஹவ் டு கிவ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ், தே வில் ப்ரொசீட் ஃபார் த ஸ்பான்சர்ஷிப் கன்வர்ஷன். நமக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது, யுவர் நியூ எம்ப்ளாயர் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி ப்ராசஸ். பட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றது இதுதான் வந்து, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றது கிளியராக நான் சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் வி நீட் டு கெட் ஃப்ரம் த கரண்ட் கம்பெனி. ஸோ என்ஓசி இந்த லெட்டர் எதுவுமே இல்லாமல் யூ காண்ட் ஏபிள் டு சேஞ்ச் யுவர் ஸ்பான்சர்ஷிப் அண்ட் யூ காண்ட் ஏபிள் டு ஜாயின் இட் இன் டு அனதர் கம்பெனி. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸாரி, இதுதான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றது இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் நீங்கள் வந்து பண்ணணும் ஆஃப்டர் கெட்டிங் எ நியூ எம்ப்ளாயி, எம்ப்ளாயர், அதாவது ஒரு நியூ ஆஃபர் உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் யூ கெட் எ நியூ ஆஃபர் லெட்டர், ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைச்ச பிறகு யூ ஹாவ் டு கிவ் இட் டு யுவர் கரண்ட் கம்பெனி. புதுசாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைச்ச பிறகு உங்களோட கரண்ட் கம்பெனியில் யூ கோ அண்ட் இன்ஃபார்ம் ஐ ஹாவ் அ ஆஃபர் லெட்டர் வித் நியூ எம்ப்ளாயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அண்ட் தென் தே வில் ப்ரொசீட் வித் த என்ஓசி. என்ஓசி வந்து தே வில் ப்ரொசீட் வித் த என்ஓசி. என்ஓசி வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து தே வில் ஆஸ்க் யுவர் நியூ எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட ஆஃபீஸ் கம்பெனி கம்ப்யூட்டர் கார்டு கேட்பாங்க, அப்புறம் அவங்களோட ஸ்பான்சர்ஸ் ஐடி கார்டு, என்னென்ன அவங்க டீட்டெயில்ஸ் வேணுமோ தே வில் ஆஸ்க் அண்ட் யூ ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் த நியூ எம்ப்ளாயர். புது கம்பெனியிலேருந்து நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி யூ ஹாவ் டு கிவ் இட் யுவர் கரண்ட் கம்பெனி அண்ட் தென் தே வில் ப்ராசஸ் ஃபார் த ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம் வந்து தே வில் ஃபில் இட்.
அந்த டீட்டெயில்ஸ் வச்சா தான் தே வில் ப்ரொசீட் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம். அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து ஆக்சுவலி உங்களோட கரண்ட் கம்பெனி வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு புட் சிக்னேச்சர் எம்ப்ளாயி அண்ட் தென் நியூ எம்ப்ளாயர் வந்து ஃபைனலி தே வில் ப்ரொசீட் வித் த நியூ எம்ப்ளாயர். ஸோ இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் மூணு பேருமே கரண்ட் கம்பெனி நியூ கம்பெனி அண்ட் தென் எம்ப்ளாயி எல்லாருமே வந்து சைன் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து ப்ரொசீட் பண்ணால் தான் மினிஸ்ட்ரியில் தே வில் சேஞ்ச் இட் டு யுவர் ஸ்பான்சர்ஷிப் நேம் வந்து தே வில் சேஞ்ச் இட். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த டைமில் யூ ஹாவ் டு கெட் த பிசிசி. பிசிசி நீங்கள் வாங்கணும். பிசிசி இருந்தால் தான் ப்ரொசீட் பண்ணுவாங்கன்றதில்ல, பட் யூ ஹாவ் டு டேக் த பிசிசி. சம்டைம்ஸ் தே வில் நாட் ஆஸ்க் பிசிசி. ஸோ இது வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து ப்ரொசீஜர். இப்போ நியூ எம்ப்ளாயர் கிட்டே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் இட் ஃபார் த டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் யூ லீவ் த கம்பெனி, ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் லீவ் பண்ண பிறகு புது கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு யூ ஹாவ் டு கிவ் த ஆல் த டாக்குமெண்ட்ஸ் டு யுவர் நியூ எம்ப்ளாயர் அண்ட் தே வில் ப்ராசஸ் ஃபார் த ஸ்பான்சர்ஷிப் சேஞ்சு. நம்மளோட ஆர்பியில் நம்மளோட ஸ்பான்சர்ஷிப் நேம் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். மற்றபடி உங்களோட ப்ரொஃபஷனோ இல்லை வேலிடிட்டி எதுவுமே வந்து மாறாது. உங்களோட ஐடி நம்பர் எதுவுமே வந்து மாறாது. ஜஸ்ட் ஸ்பான்சர்ஷிப் நேம் கம்பெனி நேம் மட்டும் மாறும். இவ்வளோதான். சரி, இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களோட ஸ்பான்சர் அதாவது உங்களோட எம்ப்ளாயர் தே வில் டூ சப்போஸ் ஃபஸ்ட் டைம்னா எம்ப்ளாயருக்கு வந்து 2000 கத்தாரியால். இஃப் யூ ஆர் டூயிங் இண்டிவிஜுவலி சம் கம்பெனி வி வாண்ட் ப்ராசஸ் ஃபார் யுவர் ஸ்பான்சர்ஷிப் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ நம்மளே வந்து இஃப் யூ ஆர் ப்ராசஸிங் ஃபார் ஸ்பான்சர்ஷிப் சேஞ்ச்னா ஃபஸ்ட் டைம் இண்டிவிஜுவல் மீன்ஸ் 1000 கத்தாரியால். And if you are going for second time, again second company you are changing means 1500 Qatari for individual and for companies it is 2500. And if you are going for third time, for company means 3000 and for individual means it is 2000. Idha vandu fees for converting the sponsors. ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது குவரிஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட்ஸ். ஐ வில் ரிப்ளை டு யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீக்.